வடகிழக்கு பருவமழை காலம் முடிந்தும் கூட தொடர்ந்து ஜனவரி மாதத்திலும் பெய்து கொண்டிருக்கிறது இந்த பருவமழை. கடல் பகுதியிலும் தமிழகத்தின் கடலோர நிலப்பகுதியிலும் நிலவும் காற்று மண்டலத்தின் மேலடுக்கு சுழற்சியால் ஈரப்பகுதம் மிகுந்த கனத்த மேகக்கூட்டங்கள் உருவாகி அது குளிர்ந்து மழையாக கொட்டிக் கொண்டிருக்கிறது. ஐப்பசி மாதம் பொழிய வேண்டிய வடகிழக்கு பருவமழை பொழியாமல் வறண்டு கிடந்தது தமிழகம். இந்த வருடம் பருவமழை பொய்த்து போய்விட்டதாக எண்ணி மனம் நொந்து கிடந்தார்கள் தமிழக விவசாயிகளும் பொதுமக்களும். ஆனால் கார்த்திகை மாதத்தில் சற்று தாமதமாக தொடங்கி தீவிரம் காட்டி வருகிறது பருவமழை. தாமதமாக தொடங்கியதால் அது முடிவு பெறுவதும் தாமதமாகி இருக்கிறது வடகிழக்கு பருவமழை. ஜனவரி 7, 8, 9, 10 ஆகிய 4 நாட்கள் தமிழகத்தின் 10 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, காரைக்கால், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தஞ்சாவூர், புதுக்கோட்டை ஆகிய மாவட்டங்களில் அடுத்து வரும் 4 நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், பாண்டிச்சேரி, நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருவாரூர் மாவட்டத்தில் அடுத்து வரும் 4 நாட்களுக்கு, அதாவது ஜனவரி 7, 8, 9, 10 ஆகிய தேதிகளில் அதிதீவிர கனமழையோ அல்லது தீவிர கனமழையோ பெய்யக்கூடும். குறிப்பாக கடலூர், விழுப்புரம், பாண்டிச்சேரி ஆகிய பகுதியில் தீவிர கனமழை பெய்யக்கூடும் என்று தமிழக வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தின் பாதிப்பு அதிகம் ஏற்பட்டிருக்கிறது. நிவார் புயல், புரவி புயல் ஆகியவற்றின் தாக்கம் கடலூர் மாவட்டத்தில் அதிகம் இருந்தது குறிப்பிடத்தக்கது. காலம் கடந்தும் பெய்து வரும் பருவமழை விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தமிழகத்தை ஒட்டிய வங்கக்கடல் பரப்பிலும் மன்னார் வளைகுடா கடலிலும் குமரிக்கடல் பகுதியிலும் சூறைக்காற்று வீசி வருகிறது. மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசுவதால் மிகவும் எச்சரிக்கையுடன் மீனவர்கள் செயல்பட வேண்டும். அரசு தரும் தகவல்கள், இந்திய வானிலை ஆய்வு மையம் தரும் தகவல்கள், தமிழக வானிலை மையம் தரும் தகவல்கள் ஆகியவற்றை கேட்டு அதன் ஆலோசனைப்படி மீனவர்கள் செயல்பட வேண்டியது குறிப்பிடத்தக்கது. வரும் ஜனவரி 15ஆம் தேதி வரை பருவமழை நீடிக்கக்கூடும், அதாவது பொங்கலுக்கு மறுநாள் வரை பருவமழை நீடிக்கக்கூடும். வடகடலோர மாவட்டத்திலும் டெல்டா பகுதியிலும் பொங்கல் என்று, அதாவது ஜனவரி 14ஆம் தேதி என்று மிதமான மழையோ சாரல் மழையோ விட்டுவிட்டு பெய்யக்கூடும். யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். அதை தொடர்ந்து வருகிற ஆல் நோட்டிபிகேஷன் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள். எங்களது உடனடி வீடியோக்கள் உங்களை வந்து சேரும்.